தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற. வணக்கம். திதிகளில் மிகவும் பல சிறப்புகள் மற்றும் மகத்துவங்கள் கொண்டது அமாவாசை திதி. அவ்வகையில் எல்லா மாதங்களில் வரும் அமாவாசை சிறப்பானதாக இருந்தாலும் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சிறப்பித்து கூறுவார்கள். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி தேய்பிறையில் பித்ருக்களான நமது மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது விசேஷம். எனவே இந்நாளில் நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்கிற பூஜை, வழிபாடு, தர்ப்பணம், அன்னதானம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். இந்நாளில் இவ்வாறு முன்னோர்களை நாம் நினைவு கூர்ந்து தர்ப்பண சடங்கு நிறைவேற்றுவது மிகவும் புண்ணிய காரியமாக சொல்லப்படுகிறது. எனவேதான் மகாலய அமாவாசை என்பது ஒரு தனி சிறப்பாகவே திகழ்கின்றது. ஆகையால் இந்த தருணத்தில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு சந்தனம் குங்குமமிட்டு அலங்கரிக்க வேண்டும். இந்த அற்புதமான நன்னாளில் நம் முன்னோர்களை மறக்காமல் வழிபடுவோம். இதன் வழி பித்ருக்களின் பரிபூரணமான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றிடலாம். தடைப்பட்ட மங்கள காரியங்கள், திருமணம் உள்ளிட்ட சந்ததி வளர்க்கும் விஷயங்கள், சந்தான பாக்கியம் முதலானவை கிடைக்கப் பெறலாம். இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் போதும் சரி, அல்லது காக்கைக்கு பிண்டம் வைப்பதாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கருப்பு எள்ளானது இவ்வேளையில் நம் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருளாகும். ஏனெனில் கருப்பு எள் கொண்டு நாம் செய்யும் தர்ப்பணம் மற்றும் காக்கைக்கு வைக்கும் பிண்டமானது அது அப்படியே தங்கு தடை இல்லாமல் நம் முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுமாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம், புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கிலம் 25 செப்டம்பர் 2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சதுர்தசி திதி, அதிகாலை 4:04 வரை, பின் அமாவாசை திதி. இன்று பூரம் நட்சத்திரம், காலை 6:37 வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், காலை 6:37 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:03. இன்று சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் பிற்பகல் 1:30 முதல் 2 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு, இன்று மகாலய அமாவாசை. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்க்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை மற்றவர்கள் உங்களுக்கு செய்யாமல் இருப்பதை போல சூழ்நிலைகள் இன்று உருவாகுவதால் நீங்கள் கோபப்பட்டு பேச வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இன்று ஒரு சிலருடன் மனக்கசப்பும் வாக்குவாதமும் ஏற்படலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்ப்பாக இருந்த விஷயங்கள் நல்ல மாற்றம் தரும். லட்சிய மனதுடன் பணிபுரிவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இன்று நடைபெறும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் உங்களுக்கு வரும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க சகோதரர்கள் உதவுவார்கள். சகோதரர்களின் உதவி உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும். உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த ஒரு வாக்குறுதியும் தராதீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள். மனம் சாந்தமடையும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், எதிர்பாராத செலவுகள் வரலாம். பிரச்சனைகள் வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தவும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். பன்னிரெண்டாவதாக மீனராசிக்காரர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பெறும் ஆசியானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள். சரி வியூவர்ஸ், எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வதென்பது இறைவனால் கூட இயலாதது. எனவே அதை நீங்கள் முயற்சிக்காதீர்கள். உங்களின் மனசாட்சிப்படி வாழ்ந்திடுங்கள். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.